திங்க் சில நேரத்தில் வந்து வேர்ட்ஸ் ஃபெயில்யூ சொல்லுவாங்க, அந்த மாதிரி விஷயந்தான் இன்னைக்கு. அரண்மனை ஆரம்பிக்கும் போது ஒரு இவ்வளோ பெரிய வெற்றி படமாக அமையும், ஒரு ஃப்ரெஞ்சைஸ் அரண்மனை 4 வர வரைக்கும் இருக்கணும்னு நாங்கள் யாருமே எதிர்பார்க்கல. பட் நிச்சயமாக இது வந்து முழுக்க முழுக்க இதுக்கு யாருக்கு கிரெடிட் போகணும்னா, தேர்ஸ் ஒன்லி ஒன் மேன் அண்ட் தட் இஸ் மிஸ்டர் சுந்தர் சி. அவருக்கு தான் இந்த கிரெடிட் போகணும். ஒவ்வொரு படத்துலேயும் வித்தியாசமாக என்ன பண்ண முடியும், இன்னும் எப்படி என்டர்டெய்னிங் இருக்க முடியும். இட்ஸ் நாட் அன் ஈஸி ஜாப், ஏன்னா கிட்டத்தட்ட 30 வருடம் அவரோட வாழ்ந்துட்டுருக்கேன். ஸோ ஆஸ் அ டைரக்டர் ஐ நோ இட்ஸ் டெஃபினெட்லி நாட் அன் ஈஸி ஜாப். ஒவ்வொரு படத்துலேயும் கொஞ்சம் யோசித்து டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ண முடியும், இது ப்ரீவியஸ் படத்தோட பெட்டராக இருக்கணும். அண்ட் ஐ திங்க் ஐ ஹவ் லிட்ரலி சீன் ஹிம் ஒர்க்கிங் ரியலி ரியலி ஹார்ட். அண்ட் அரண்மனை 4 வந்து தட் எக்ஸைட்ஸ் ஹிம் லாட். அதுக்கு காரணம் வந்து எங்கள் வீட்டில் இருக்கிற எங்கள் ரெண்டு குழந்தைங்க, தே போத் ஆர் ஹாரர் ஜானர் ஃபேன்ஸ். ஸோ ஐ திங்க் இது வந்து இட் கோஸ் ஃப்ரம் ஹோம். அண்ட் நாங்கள் அரண்மனை 1லேயே பார்த்துட்டோம். வரும்போது எப்படி தியேட்டரில் வந்து நைட் ஷோக்கு டிஃபன் பாக்ஸ் எல்லாம் கட்டிட்டு தியேட்டருக்கு வந்து நைட் ஷோக்கு பசங்களுடைய லேடிஸ் எல்லாமே இருந்தாங்க. அண்ட் அந்த படம் ரிலீஸ் டைமில் எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் என்னாங்க, சார் தியேட்டரில் மல்லிப்பூ வாசனை மறுபடியும் அடிக்குதுன்னா சொன்னாங்க. ஸோ ஐ திங்க் தட் வாஸ் த பிக்கெஸ்ட் காம்ப்ளிமெண்ட் ஃபார் அஸ். ஏன்னா ஃபேமிலி ஃபேமிலியாக தியேட்டருக்கு வந்து அரண்மனை பார்க்குறதுக்கு வந்தாங்க. பட் தென் தட் கோஸ் வித் ஆல் ஆஃப் சுந்தர் சார் படம். அண்ட் இந்த நேரத்தில் வந்து நன்றி சொல்லணுன்னா நிச்சயமாக எங்களுடைய பென்ஸ் மீடியா ACS சார், அவங்க வீட்டில் இருக்கிற அவங்களுடைய குத்துவிளக்கு லக்ஷ்மிமா, அதுக்கப்புறம் அருண் தம்பிக்கு, அண்ட் ஆல் ஆஃப் தெம், அண்ட் மெயின்லி ஏசி சண்முகம் சார். ஏன்னா அவங்களுடைய சப்போர்ட் ரொம்ப நல்ல, சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு சப்போர்ட் அவரது இருக்குது. அண்ட் ஐ மஸ்ட் தேங்க் மை என்டையர் டீம். ஏன்னா அவனி டெலிமீடியாவில் என்ன தான் சண்டை போட்டாலும், என்ன தான் நான் திட்டினாலும், எல்லோரும் வந்து ஒரு குடும்பம் மாதிரி. ஒரு அவனி டெலிமீடியா, அவனி சினிமேக்ஸை சொல்லும்போது, எங்கள் ப்ரொடக்ஷன் கம்ப்ளீட்லி அவனி சொல்லும்போது, வி ஆல் ஒர்க் லைக் ஒன் ஃபேமிலி. அண்ட் எவ்ரி டெக்னீஷியன், டைரக்டர் மட்டும் இல்லை, ப்ரொடியூசர்ஸ் மட்டும் இல்லை, எங்கள் வந்து கேமராமேன் ஆர் யூனோ எடிட்டிங் ஆர் கொரியோகிராஃபி ஆர் ஸ்டண்ட் கொரியோகிராஃபி எல்லாமே, மியூசிக் எல்லாமே பார்த்திங்கன்னா, கடைசியில் இருக்கிற எங்களுடைய லாஸ்ட் ஒர்க்கர் வரைக்கும், ப்ரொடக்ஷன் ஒர்க்கர் வரைக்கும் அவங்க எல்லாருக்கும் வந்து நன்றி சொல்ல விரும்புகிறேன். பட் திஸ் மூவி ஹேஸ் அ டிஃப்ரெண்ட் ஃபீல் ஆல் டுகெதர். அண்ட் அதுக்கு காரணம் வந்து வி ஹாவ் 2 மோஸ்ட் பியூட்டிஃபுல் விமன், ராஷி கண்ணா அண்ட் தவண்ணா. அண்ட் த வே தே ஹாவ் ஒர்க்ட் ஹார்ட். சில நேரத்தில் சொல்லுவாங்க கேர்ள்ஸ் டோன்ட் கெட் அலாங், தே ஹாவ் ஒரு ஈகோ ப்ராப்ளம் இருக்கும், ரெண்டு ஹீரோயின் வந்து ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்க முடியாது, எப்போவுமே ப்ராப்ளம் இருக்கும். அண்ட் வி ஹாவ் பின் வெரி லக்கி தட் ராஷி அண்ட் தவண்ணா ஆப்சல்யூட்லி ஒரு துளி கூட எங்களுக்கு ட்ரபுள் கொடுக்காம கண்டினியூஸாக, நீங்கள் பார்த்தீங்கன்னா தமன்னா கண்டினியூஸாக சார் கூட ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க, ராஷி கண்டினியூஸாக எங்கள் ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ ஐ திங்க் ஆப்சல்யூட்லி ட்ரபுள் ஃப்ரீ ஆர்டிஸ்ட் எங்களுக்கு கிடச்சிருக்கு. அண்ட் யோகி பாபு சார் இருக்கட்டும், எல்லோரும், எவ்ரி ஒன், ஐ திங்க் இட்ஸ் கிரேட். சரளாமா ஃப்ரம் டே ஒன் ஷீ இஸ் பீன் வித் அஸ். அண்ட் ஆக்சுவலி இந்த படத்தோடைய, இந்த விழாவுடைய நாயகன் எங்களுடைய தம்பி, எங்கள் வீட்டில் இருக்கிற தம்பி. பசங்க எங்கள் பேஜ் கேட்கலனாலும் ஆதி நாக்கு மட்டும் தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த விழாவோட நாயகன் ஹிப்ஹாப் தமிழா ஆதி அவர்களுக்கு நிச்சயமாக நான் வாழ்த்து சொல்லணும். ஒரு RR இந்த மாதிரி படத்துக்கு RR எந்த அளவுக்கு முக்கியம், அதுக்கு வந்து ஆதி கேட்கவே வேண்டாம், படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு RR கொடுத்துருக்குறாரு. அப்பார்ட் ஃப்ரம் வெரி வெரி கேட்சி மியூசிக், அண்ட் எங்கள் கேமராமேன் கிச்சா சார், சுந்தர் சருக்கு என்ன வேணும் அது விஷுவலி எப்படி நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் தர முடியும், அது கிச்சா சார் கண்டினியூஸ்லி எங்கள் கூட இருக்காங்க. ஸோ தேங்க்யூ கிச்சா சார் ஃபார் பிரிங்கிங் டைரக்டர்ஸ் ட்ரீம்ஸ் இன் டு ரியாலிட்டி. அண்ட் உங்களை அனைவருக்கும் மறுபடியும் ஐ வெல்கம் ஆல் ஆஃப் யூ, ஆர் ஆர்ட் டைரக்டர் பொன்ராஜ் சார், ஹூ ஹேஸ் ஒர்க் ரியலி ஹார்ட். ஒவ்வொரு படத்துலையும் சர்க்கிட்ட எவ்வளோ திட்டு வாங்கினாலும் பொன்ராஜ் சார் வில் கிவ் ஹிம் வாட் ஹீ வாண்ட்ஸ். எங்கள் ஆஃபீஸில் இருக்கிற அத்தனை பேரும், மணி இருக்கட்டும் அண்ட் விஜயன் சார் இருக்கட்டும், இல்லை வெங்கட் இருக்காரு, விச்சுனா இருக்காரு, எவ்ரி ஒன். ஸோ ஐ திங்க் தேங்க்யூ டு ஆல் ஆஃப் யூ, அண்ட் தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். இங்கே வந்திருக்கீங்க, எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் எல்லோரும் வந்திருக்கீங்க, அது எங்களுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் நான் சொல்வேன். ஸோ தேங்க்யூ வெரி மச். ஐ எம் அப்சல்யூட்லி ஹம்பிள், அண்ட் அகேன் வேர்ட்ஸ் ஃபெயில் மீ அட் டைம்ஸ், திஸ் இஸ் ஒன் மூமெண்ட். பட் ஒன்ஸ் அகேன் அ ஹியூஜ் தேங்க்யூ ஃபார் மை, இங்கே இருக்கார், ஹியூஜ் தேங்க்யூ டு மை ஹஸ்பண்ட். ஏன்னா
அவர் இருக்கிறதுனால நாங்கள் வந்து, அவர் எப்போவுமே சொல்லுவார், நான் வந்து சேத்துல கால் வச்சாதான் நீங்கள் வந்து ஊரெல்லாம் சுத்த முடியும். ஸோ கீப்பிங் அஸ் ஹாப்பி அண்ட் கீப்பிங் த ஃபேமிலி டுகெதர். தேங்க்யூ வெரி மச். முதல்ல அரண்மனை 3 அண்ட் இப்போ அரண்மனை 4 எல்லாமே இட் ஹஸ் பீன் அ ஒண்டர்ஃபுல் ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸ்டோரி வைஸ் எல்லா அரண்மனை ஃபில்ம்ஸை விட எந்த ஸ்டோரி பெஸ்ட்னு நினைக்கிறேன். ஸோ அரண்மனை 4 உங்கள் எல்லாருக்கும் ஒரு நல்ல சம்மர் ட்ரீட்டாக கண்டிப்பாக இருக்கும். இப்போ ஹாரர் காமெடி டைரக்ஷன் ஐ ஃபீல் இஸ் த டஃபஸ்ட் திங் டு டூ. அண்ட் ஆ சுந்தர் சி சார் ஐ திங்க் இஸ் த மாஸ்டர் ஆஃப் தட் கிராஃப்ட். ஸோ யூ ஹவ் டன் சச் அ ஃபேபுலஸ் ஜாப். அண்ட் செட்ஸில் ஹீ இஸ் ஆல்வேஸ் லைக் வெரி கூல். யூ ஃபீல் லைக், ஐ மீன் தெர் இஸ் அ லாட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் ஆன் அ ஹாரர் ஃபிலிம் செட், பட் ஐவ் ஆல்வேஸ் சீன் ஹிம் பீங் வெரி வெரி கூல் அண்ட் தட் ஹெல்ப்ஸ் அஸ் அஸ் ஆர்டிஸ்ட்ஸ். ஸோ ஸோ சுந்தர் சார் இப்போ அல் சைட்டு தமிழ், ஸோ சுந்தர் சி சார் ரொம்ப நல்லா இந்த படம் செஞ்சிருக்காரு. அண்ட் அபவுட் தமன்னா, விவ் ஒரு படத்தில் ஆல்ரெடி வி ஒர்க்ட் இன் தெலுங்கு அண்ட் இப்போது தமிழில் கூட ஐ திங்க் பீப்புள் ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட் டு த சாங் ஸ்பெசிஃபிக்லி. கண்டிப்பாக எங்கள் ரெண்டு பேரோட டான்ஸ் உங்களுக்கு ஒரு நல்ல ட்ரீட்டாக இருக்கும் ஃபார் ஷோர். ஐ பர்சனலி லவ் தட் சாங் அண்ட் ஹிப்ஹாப் தமிஸ். ஐ ஃபீல் லைக் பிஜிஎம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு ஹாரர் ஃபிலிம்க்கு. அண்ட் ஐ திங்க் ஹீஸ் He's done a great job with songs, with the BGM, with the RRR. I mean, it elevates the film, so thank you for that. Cinematography is very important and I want to thank sir for making us look great, for giving us the chills. Thank you, Keecha sir, wherever you are. Where are you, sir? Thank you, sir. Thank you for that. And for all my co-stars, Yogi Babu sir, Sarla ma'am, I've had most scenes with them. Thank you for being such wonderful co-actors. அதே மாதிரி குஷ்பு மேம், ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஃபார் ஆல்வேஸ் பீங் அ பிக் சப்போர்ட் அண்ட் ஆல்வேஸ் புஷிங் அஸ் அண்ட் டெலிங் அஸ் ஹவு லவ்லி வி லுக் அண்ட் ஹவு லவ்லி வி பர்ஃபார்ம். இட் மீன்ஸ் அ லாட் டு அஸ். அண்ட் ஆனஸ்டாக எனக்கு இந்த படத்தில் இருக்கிற கேரக்டர்ஸ், ஸ்டோரி, த்ரில், ஹாரர் செம்ம என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக தியேட்டரில் போய் பாருங்கள். ஐ திங்க் இட் பி அ கிரேட் சப்போர்ட் டு அஸ். பீட் இன் தெலுங்கு, பீட் இன் தமிழ், பீட் இன் ஹிந்தி. நவ் இட்ஸ் கோயிங் bigger and I feel Aranmanai 5 will also be bigger than Aranmanai 4. That's how it's always been. So thank you so much to the media, to everybody who's here today to support us, and we hope that you guys like the film when it releases. Thank you. Now every time or a padam release aanum bodu honest a pudhu feeling irukku enikkum inge varappo or nervousness or excitement ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தேன். இந்த படம் ஷூட் பண்ணும்போது ஏஐ ஷார்ட் வித் பீப்புள், எனக்கு மோஸ்ட் பிடிச்ச பீப்புள் அவங்க கூட ஒர்க் பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. சுந்தர் சி சார், குஷ்பு மேம் எனக்கு தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ஃபேமிலி மாதிரி. அண்ட் தே ஆர் பீப்புள் ஹூ I always feel like they put their money where their mouth is, which I think is very brave. We keep talking about, you know, we should make more female-oriented films, we should empower women. இந்த மாதிரி பேச்சுங்கள் நிறையா பேர் பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஆனால் அது அதை பற்றி ஒன்றும் பண்ண மாட்டாங்க. சுந்தர் சி சார் மாதிரி ஒரு டைரக்டர் என்ன படம் வேணாலும் அவங்க பண்ணலாம். ஆக்ஷன் படமும் ரொம்ப ரொம்ப பிரமாண்டமாக எடுத்திருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு ஃபீமேல் ஓரியன்ட் ஃபிலிம் விச் ஹேஸ் அ லாட் ஆஃப் இமோஷன் அண்ட் சென்சிட்டிவிட்டி, அதுவும் சார் பியூட்டிஃபுல்லாக காமிச்சாங்க, எஸ்பெஷலி ஹாரர் காமெடி ஜானரில். அண்ட் குஷ்பு மேம், நீங்கள் என்ன உங்கள் வாட் கேன் யூ நாட் டூ? ஐ வாண்ட் டு நோ, பிகாஸ் யூ ஆர் த டெஃபினிஷன் of a perfect woman. There's nothing that she can't do. And எனக்கு அது ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கு. What you're achieving in the world of politics, what you're achieving in the world of cinema, what you're achieving in the world of production. It's so many things, and I feel like Sundar sir, thank you, because I feel like it's family. The man in the house who actually creates that supportive environment, and we need more people like you who will actually put out films that say something in a subtle way, but they're making a very big impact. And in the padam, of course, or a tamil
தமிழ் மக்களுக்கு இது ரொம்ப ஒரு பிடிச்ச ஃப்ரெஞ்சைசி. ஆனால் இது இப்போது பேன் இண்டியா சேரப்போகுது. ஸோ ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஹிப்ஹாப் தமிழா, யூ ஹாவ் ஆல்வேஸ் ஜஸ்ட் லைக் ராஷி செட் எலிவேட்டட் எவ்ரி ஃபிலிம் தட் யூ பின் அ பார்ட் ஆஃப் அண்ட் வி ரியலி என்ஜாய் டான்சிங் டு அச்சோ. ராஷி இஸ் ஒன் பர்சன். நாங்கள் ஒரு 5-6 இயர்ஸ் பிஃபோர் ஒரு படம் பண்ணியிருக்கோம், பெங்கால் டைகர். அண்ட் அப்போவே நான் அந்த மாதிரி ஒரு ஜென்வன் கோஆக்டர் பார்த்ததே இல்லை. அண்ட் ஐ ஜஸ்ட் டோன்ட் லைக் சேயிங் ஃபீமேல் கோஆக்டர் பிகாஸ் ஆக்சுவலி ஒரு ஃபீமேல் கோஆக்டர் தான் ஒரு இன்னும் ஃபீமேல் ஆக்டருக்கு கரெக்டாக புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா நாங்கள் எனக்கு இருக்கிற பிரச்சனைகள், ஹாப்பினஸ், ஜாய், சேட்னஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிளராக இருக்கும். ஸோ ஆக்சுவலி இட்ஸ் வெரி ஃபியூ பீப்புள் ஹூ அண்டர்ஸ்டாண்ட் தட் ஆக்சுவலி ஹீரோயின்ஸ் இஃப் தே வர் டு பாண்ட் அவர் ரொம்ப க்ளோஸாக பாண்ட் பண்ணுவாங்க. அண்ட் ஐ ஹேட் தட் வித் ராஷி. அண்ட் ஐ நோ தட் ஷீஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஜென்வன் அண்ட் ஆனஸ்ட் பீப்புள். அண்ட் எப்போவுமே மீட் பண்ணாலும் அதே வார்ம்த், அதே ஸ்வீட்னஸ் அண்ட் அண்ட் எஃபர்ட். ஐ ஹவ் சீன் ஹர் க்ரோ ஃப்ரம் ஓவர் படங்கள்லேருந்து பெட்டராக 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 பர்ஃபார்ம் பண்ணிட்டு இப்போது அமேசிங் பிக் பியூட்டிஃபுல் படங்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ எம் ஜஸ்ட் வெரி வெரி ஹாப்பி ஃபார் யூ, வெரி வெரி எக்ஸைட்டட் ஃபார் யூ. அண்ட் வேர் ஐம் எக்ஸைட்டட் இது நாங்கள் சேர்ந்து பண்ணுறோம். வி ஹாவ் கோவிசர்லா மேம். வி ஒர்க்ட் இன் அ ஃபிலிம் பிஃபோர். இந்த படம்ல ஆக்ட் பண்ணல, பட் இட்ஸ் அ வெரி வெரி எக்ஸைட்டிங் பார்ட் உங்களோட. அண்ட் ஐ எம் ஆல்சோ ஐ ஹவ் ஆல்வேஸ் பின் அ பிக் ஃபேன். ஏன்னா தே சே தட் விமென் டோன்ட் ஹாவ் அ ஃபனி ஜீன், பட் ஆக்சுவலி கோவே சர்லா மேம் இஸ் ஹேஸ் ஆல்வேஸ் பின் தட் ஒன் பர்சன் ஹூ ஹோல்ட்ஸ் தட் ஃப்ளாக் வெரி ஹை, தட் ஃபனி இஸ் அ ஃபீமேல் ஜீன். F for funny, F for female. But yeah, and AC Shanmugam sir, thank you so much. It's just a super comfortable, pleasant experience in the production level work padrathu. And actually I really got scared in the trailer, Sundar sir. In the last shot when you turn around and you see that face, and me and Rashi were watching it and we just like went like that. So it's nice, you know, naanga padam panita actually marandro, we forget what portions we've shot and we forget how the film is looking. But the trailer is fortunately speaking for itself. So padam pati actually I'm waiting now in the padam epo release agapodu, and looking forward. Ellarum in the padam please theater la paarenga. And yeah, I'm very very excited. Kicha sir, I can't see you, I don't know where Kicha sir is. Kicha sir, thank you so much. You made us look amazing. And I also feel like after doing so many different genre of movies, idhile or a character a romba natural a romba real a present panirkinga enna. And kandipa indha padathile enoda irukra look ellarku romba romba connect aagona nenikiren. So thank you Kicha sir idu pandradhukku. Thank you all. Thank you for being here this afternoon and making time for this event. Thank you Ramya. Thank you. Thank you for hosting us. Always a pleasure. Thank you. Patrika nanbargal anivarukkum vanakkam. Thank you for coming. Aranmanai 4 enoda 6th padam Sundarana kuda ennai Tamil thirayulagil isaimai palaraga arimugapaduthiyathu annanna. Adukapram thodandhu iyakkunaragavum நடிகராகவும் அறிமுகப்படுத்தியதும் அண்ணன் தான். ஸோ அவர் என் மேலே வச்சுக்கிட்டு இருக்க நம்பிக்கைக்கு என்னுடைய முதல் நன்றியை தெரிவித்து கொண்டு அரண்மனை 4, 1, 2, 3 எப்படி மிகப்பெரிய வசூலில் மிகப்பெரிய வெற்றி படங்களாக அமைந்ததோ அரண்மனை 4 மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும் அப்படின்னு வேண்டிக்கிறேன். 5, 6, 7, 8 தொடர்ந்து அமைந்து கொண்டே போகும்னு முன்கூட்டிய வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் ரொம்ப அருமையான ஒரு இது என்னென்னா வந்து இப்போ இந்த படத்தில் லீட் பார்த்தா ஃபீமேல் ஓரியன்டாக தமன்னா ராஷிகன்னா ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா இருக்காங்க. ஸ்க்ரீனில் பார்க்காதவங்க தமன்னா ரொம்ப நேச்சுரலான ஒரு லுக்கில் இருக்காங்க.
both of you are amazing on the screen, and thank you for the amazing movements in the song. You elevated the song with your grace and your dance with the and thank you for that. யோகி நான் இருக்காரு, விடிவன் நான் இருக்காரு, ஸோ பயங்கர காமெடி இருக்கும் கண்டிப்பாக. அண்டு சரளாமா இருக்காங்க, ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு காமெடி இருக்கும் இந்த படத்தில். அண்டு சுந்தரனாவோட வெற்றி, தொடர்ந்து வெற்றி படங்களாக வந்துட்டு இருக்கிற ஃப்ரான்ச்சைஸ், ஸோ இதுவும் கண்டிப்பாக வெற்றி படமாக அமையும்னு நினைக்கிறேன். அண்ணன் பக்கத்தில் இருக்கப்போ, பொதுவாக தனியாக இருந்தால் நிறைய பேசலாம், பட் அண்ணன் பக்கத்தில் இருக்கப்போ ஒரு மரியாதை காரணமாக நான் என்னோட இதோட என்னுடைய உரையை முடித்துக்கொண்டு அண்ணன் கையில் மைக் தரேன். ஸோ தேங்க்யூ அண்ணன், தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங், நாட் ஓன்லி ஃபார் திஸ் மூவி பட் ஃபார் எவ்ரி திங். நன்றி அண்ணன். அண்ணா அண்ணி தேங்க்யூ. வந்திருக்கும் பெரியவர்கள், நண்பர்கள், மீடியா சகோதர சகோதரிகள், பத்திரிகை சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது வணக்கம். அப்புறம் என் படத்தில் எனக்கு தோளோட தோல் நின்று பணியாற்றிய என்னோடய க்ரூ ப்ளஸ் ஆர்டிஸ்ட் தமனா, ராஷிகண்ணா, சர்லாமா, யோகி, விடிவி, ஜெயபிரகாஷ் சார், சந்தோஷ், எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளும் வணக்கங்களும். அரண்மனை ஃபோர் இது வந்து நாலாவது தடவையாக அந்த ஃப்ரான்ச்சைஸில் வச்சுட்டு அவங்க முன்னாடி உட்காந்து வந்திருக்கேன். இது இது ஸ்பீச் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மூணு பாட்டு நான் பார்க்கும்போது கிட்டத்தட்ட எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இந்த அரண்மனைங்கிறத நான் வந்து எதுவுமே பிளான், ஃபர்ஸ்ட் பார்ட் பண்ணும்போது நான் பிளான் பண்ணவே இல்லை இந்த அரண்மனை வந்து ஒரு நாலாவது ஃப்ரான்ச்சைஸ் வரைக்கும் போவோம் அப்படின்ட்டு. ஏன்னா அரண்மனை டூவை முடிவு பண்ணது ஃபஸ்ட்டு, த்ரீயை டிசைட் பண்ணது செகண்ட் பார்ட், அந்த மாதிரி இப்போ ஃபோர்த்து வந்து வர்றது காரணமே அதோட மூணாவது பகுதி பகுதியோட வெற்றி தான். இன்னொன்று அரண்மனை நான் எந்த படமே வந்து இது ஓகே படம் ப்ரீவியஸ் படம் ஜெயிச்சிருச்சு இதை நம்ம கேஷ் பண்ணிக்கலாம் இமீடியட்டாக ஒரு படம் ஆரம்பிக்கலாம்னு என்றைக்குமே யோசிச்சது இல்லை. ஏன்னா அது வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃப்ரான்ச்சைஸ். இன்னும் சொல்ல போனால் என்னுடைய டைரக்டர் கேரியருக்கு ஒரு வேர், ஆணி வேர் மாதிரி சொல்லலாம். ஸோ எப்பவுமே அந்த படத்தை வந்து நான் என்னென்னா ஒரு நல்ல நாட் கிடைச்சா மட்டுமே தான் அதை தொட்டுருக்கணும் இல்லையே, ஓகே இதை நம்ம பண்ணுவோம் கேஷ் பண்ணுவோம்ன்ட்டு நினைக்கவே நினச்சதில்லை. ஏன்னா அந்த படத்துக்கான எதிர்பார்ப்பாகட்டும் ஆடியன்ஸ்ட்டு அது அதுக்கு அதோட எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே ஒரு வேறு லெவலில் இருக்கும். ஸோ என்றைக்குமே பார்த்தீங்கன்னா அதை நான் ரொம்ப சேஃப் சூழல் தான் போயிட்டுருந்தேன். ஏன்னா அரண்மனைங்கிறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப என்னோடய கேரியரில் என் லைஃப்பில் ஒரு முக்கியமான அங்கம். ஸோ நல்ல எனக்கு கான்ஃபிடென்ட்டான நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு ஐடியா கிடைக்கிற வரைக்கும் அந்த படத்தை இது வரைக்கும் தொட்டதே இல்லை. இந்த அரண்மனை ஃபோர் கூட அப்படி தான் ஆரம்பித்தோம். எப்படின்னா திடீர்னுட்டு என்னோடய கூட என்னோடய கோர் ரைட்டர்ஸ் நரு கீர்த்தி வந்து ஒரு நாள் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் சொன்னாங்க. வேறு படத்துக்கான டிஸ்கஷன் இருந்தபோது ஒரு பாக்குங்கிற ஒரு விஷயம், ஏன்னா அது பெரிய ஒரு ஹிஸ்ட்ரியாக வரணும். அதாவது இந்தியாவில் பெரும்பகுதியை ஆண்ட மன்னர்கள், உதாரணத்துக்கு நீங்கள் வந்து அசோகர் எடுத்துக்கலாம், அவுரங்கசீப், அக்பர், அவங்க எல்லாமே அவங்களோட எல்லை பகுதிகள். இப்போ நார்த்தில் பார்த்தீங்கன்னா சில பேர் ஆப்கானிஸ்தான் வரைக்கும் போயிருக்காங்க, சில பேர் பாகிஸ்தான் லாகூர் வரைக்கும் போயிருக்காங்க, சில பேர் காஷ்மீரை தாண்டியிருக்காங்க அவங்களோட எல்லை பகுதி. அதே மாதிரி வெஸ்ட்லேயும் மேலே மேலே போயிருக்கு. சவுத்துலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில பேர் டெக்கான் வரைக்கும் வந்திருக்காங்க, பெங்களூர் வரைக்கும் வந்திருக்காங்க, மதுரை வரைக்குமே வந்திருக்காங்க. ஸோ சவுத்து, நார்த், வெஸ்ட்டில் வந்து அவங்களோட பார்டர் மாறினாலும் ஈஸ்ட்டில் மட்டும் கிட்டத்தட்ட கோடு கிழிச்ச மாதிரி பிரம்மபுத்திரா நதியை தாண்டி யாருமே போகல. அதுக்கு வரலாற்று ரீதியாக வந்து வெவ்வேறு காரணங்கள் சொல்கிறாங்க. அங்கே ஒரு வீரமான ராஜ பரம்பரை இருந்துச்சு, இல்லை ஒரு கொரில்லா படைகள் நிறையா இருந்துச்சு, இல்லை ஒரு புவியியல் ரீதியாக ஒரு ஜியாகிரபிக்கலாக பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய அடர்ந்த காடுகள் மலைகள்லாம் இருந்ததுனால அதை தாண்டி இவங்க போக முடியலங்கிற மாதிரிலாம் வெவ்வேறு காரணங்கள். பட் நாங்கள் பேசும்போது அதை எங்களால் யோசித்தோம், என்ன ஒரு இமயமலையெல்லாம் தாண்டி வந்தவங்களால் வந்து பிரம்மபுத்திரா நதியை தாண்டிக்கிற காடுகளை தாண்ட முடியாதா? அதே மாதிரி எத்தனையோ பெரிய பெரிய வீரர்கள்லாம் வந்து ஜெயித்தவங்க வந்து அங்கே இருக்கிற பர்டிகுலர் சோல்ஜர்ஸ், அது குரலா படையாக இருக்கட்டும், ராஜா பரம்பரையாக இருக்கட்டும், அவங்கள ஜெயிக்க முடியாதா? இந்த மாதிரி கொஞ்சம் கேள்விகள்லாம் எங்களுக்கு எழுந்துச்சு. அப்போது வந்து நாலாவதாக இன்னொரு காரணமும் வந்து அங்கே பேசிக்கிறாங்க பொதுவாக, என்னென்னா இவங்க அந்த எல்லையை தாண்டாததுக்கு காரணம் அங்கே இருக்கிற வீரர்களோ, இதில் இப்போ ஜியாகிரபிக்கல் ரீதியாக இருக்கிற மற்ற விஷயங்களுக்கு மீறி அவங்க அங்கே அந்த எல்லையை தாண்டாததுக்கு காரணம் பயம் அப்படின்னு ஒரு அங்கே இருக்கிற சில சாரார்கள் வந்து இன்னும் சொல்லிகிட்ருக்காங்க. அது என்ன பயம்னா பேய் பயம். அந்த இந்த உப்பும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பிரம்மபுத்திரா தாண்டி, பிரம்மபுத்திர நதியை தாண்டி நிறைய அந்த பழங்கதைகள், அந்த ஃபோக்லோர்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி நிறைய பழங்கதைகள்லாம் உலவிட்டுருக்கு. அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர் தான் அன்றைக்கி எங்கள் டிஸ்கஷனில் அவங்க சொன்னாங்க அந்த தகவல், பாக் அப்படின்ட்டு ஒரு ஒரு விஷயம்.
இன்னும் வந்து அந்த பாக்கை பற்றி பயப்படுற மாதிரி நிறைய கதைகள்லாம் உலாவுது. அந்த பாக் நீர்நிலையில் இருக்கும், யாராச்சும் போனாங்களா அவங்கள அடிச்சுட்டு அவங்க உருவத்தை எடுத்துகிட்டு அவங்க வீட்டுக்கு போய் அங்கே இருக்கிறவங்களாம் கூட்டு வந்து அவங்கள அடிச்சிருங்கிற மாதிரி நிறைய அதை சுற்றி கதைகள்லாம் உலாவுச்சு. அந்த பாக்கை அடிமைப்படுத்திட்டா அது நினச்சதெல்லாம் சாதிக்கலாம், அதை அடிமைப்படுத்த போய் அதனால் செத்தவங்க பல பேர் இருக்காங்கலாம் நிறைய கதைகள். இதை கேட்கும்போது எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ இதுவே வந்து அரண்மனை ஃபோருக்கு ஒரு ஆரம்ப புள்ளியாக அமைச்சிது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஏன்னா அரண்மனை இது வரைக்கும் 1, 2, 3 எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அது ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸ் வச்சு தான் அந்த கதையை எல்லாம் இது வரைக்கும் மூவ் பண்ணியிருக்கோம். அப்படி இல்லாமல் இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயங்கள் நம்ம படத்தில் கொண்டு வந்தால் ரொம்ப நல்லா இருக்குன்னு தோணுச்சு. அப்படி ஆரம்பிச்சது தான் அரண்மனை 4. இருந்தாலும் எனக்குள்ளே ஒரு அப்போ நான் ஆக்சுவலாக வேற ஒரு படம் ஒர்க் போயிட்டு இருந்துச்சு. ஸோ மனசுக்குள்ளே ஒரு ஆசோலேஷனு அரண்மனை 4 ஸ்கிரிப்ட் ஒர்க்கில் உட்காரலாமா. ஏன்னா ஒன்ஸ் அந்த ஒரு ஐடியான்னு வந்தோன்னே பார்த்தீங்கன்னா ஒரு எம்டி இடத்துல தண்ணீர் விட்டு அந்த கடை கடை நிரம்பும். அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஐடியா கிடச்சிருச்சுன்னா உடனே நமக்கு என்ன ஆகும்னா ஒரு பரபரங்கும், உடனே அந்த ஸ்கிரிப்டை பண்ணணுமேன்ட்டு. அப்படி தான் வந்து ஸ்கிரிப்ட் ஒர்க் ஒர்க்கும் போயிட்டு இருந்தாலும் சின்ன ஆசோலேஷன் ஏற்கனவே கமிட்டான அந்த படம் ஒர்க் ஆரம்பிக்கலாமா இதை ஆரம்பிக்கலாமான்ட்டு. அப்போ நான் ஒரு வேலையாக பாம்பேக்கு போகிறேன். போகும்போது ஃப்ளைட்டில் என் கூட வந்து ஒரு 8th or 9th படிக்கிற ஒரு சின்ன பொண்ணு வந்தாங்க அவங்க பேரண்ட்ஸோட. அந்த பொண்ணு ஃப்ளைட்டு ஃபுல்லாக என்கிட்ட விடாமல் கேட்டுட்ருக்கிற விஷயம் அரண்மனையை அடுத்தது எப்போ, அரண்மனை எப்போ அடுத்ததுன்ட்டு. அதே மாதிரி அதை முடிச்சுட்டு நான் சாயங்காலம் நைட்டு ஃப்ளைட்டில் வரேன். அதே மாதிரி இன்னொரு பொண்ணு ஒரு 9th or 10th படிக்கும், அவங்க அப்பா அம்மா கூட வந்து நான் கடைசி பஸ்ஸில் ஏறுறேன். அந்த பஸ்ஸில் ஏறிட்டு சார் உங்கள் பஸ்ஸு தான் ஏறணும்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கா அப்படின்ட்டு என்ன பண்ணால், இல்லை இல்லை நான் அரண்மனை ஃபேனு, எப்போ நீங்கள் அரண்மனை ஆரம்பிக்கிறீங்க அங்கிள் அங்கிள் கேட்டுச்சு. நான் வந்து இது ஒரு எனக்கு வந்து ஒரு சைன் மாதிரி தெரிஞ்சுது. நானே குழப்பத்தில் இருந்தேன் இந்த படமா அந்த படமாட்டு. அப்போ எனக்கு ஒரு கிளியராக வந்து ஒரு முடிவு எடுத்தேன். அந்த குழந்தைகிட்டே சொன்னேன், நான் அரண்மனை 4 எடுக்க போகிறோமா, நீ எல்லாத்தையும் சொல், இந்த படம் நான் எடுக்கிறது உனக்காக அப்படின்னு சொன்னேன். அந்த பொண்ணு எங்கேயாச்சும் இது பார்த்துட்டுச்சுன்னா தேங்க்ஸ்மா உனக்கு வாக்கு கொடுத்த மாதிரி அரண்மனை 4 ரெடி ஆகிருக்கு, நீ பார்த்துட்டு உன் கருத்தை சொல்லணும். ஸோ அரண்மனை ஸ்கிரிப்ட் முடித்தாலும் எனக்கு அதில் ரெண்டு முக்கியமான விஷயம், அதுக்கான ப்ரொடக்ஷன் பார்த்திங்கன்னா எனக்கு என்னுடைய மதிப்புக்குரிய என்னுடைய மூத்த அண்ணன் ஏசி சண்முகம் சார், அப்புறம் ஏசிஎஸ் அருண் தம்பி, அவங்க ரெண்டு பேர்ட்டையும் இந்த மாதிரி ஐடியா சொன்னால் அவங்க முதல்ல கதையே கேட்க மாட்டேன்றாங்க. ஏன்னா அவங்க வச்சுருக்க எம்எல்ஏ வச்சுருக்க நம்பிக்கை எப்படி என்ன கதையெல்லாம் கேட்டு நம்ம பண்ணுவோம், இல்லை இல்லை நான் கதை சொல்கிறேன்ட்டு. என் கேரியரில் இப்படி ஒரு கதை எந்த ப்ரொடியூசரும் கேட்டதில்லை. ஏன்னா கதை சொல்லி 5 நிமிஷத்தில் அருண் நிறுத்திட்டார், இல்லை இல்லை நிறுத்துங்க நிறுத்துங்க நீங்கள் ஃபுல் கதையை சொன்னால் எனக்கு படம் பார்க்கும்போது இன்ட்ரெஸ்ட் இருக்காதுன்ட்டு. இந்த மாதிரி எல்லா ப்ரொடியூசரும் டைரக்டர் சொல்கிறா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்னு நினச்சேன். ஸோ படம் பார்க்க இன்னும் பார்க்கல, தம்பி பார்க்கல, பார்த்தவர்களாம் நல்லபடியாக சொல்லுவேன் பிடிச்சிருக்குன்னு நான் பிடிக்கும்னு நம்புகிறேன். ஏன்னா இந்த படத்தில் வந்து இது வரைக்கும் அந்த அரண்மனையோட ஒரு பிரம்மாண்டமான பொருள் செலவு, பிரம்மாண்டமான விஷுவல்ஸு, சிஜி எல்லாமே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல ப்ரொடக்ஷன் ப்ரொடியூசர்ஸ் கிடைக்கலன்னா வந்து என்ன மாதிரி இயக்குநர்களுக்கு வந்து அது பண்ணுறது முடியாத காரியம். நான் என்ன பண்ணுனாலும் உங்கள் சுதந்திரம். அவங்க இது வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த இன்ட்ரி இந்த ப்ரோக்ராம் ஃபங்க்ஷன் வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் என்கிட்ட கேட்டதில்லை. தேங்க்ஸ் தம்பி, அப்பாவுக்கும் என்னுடைய நன்றி. அப்புறம் இந்த படத்துக்கு மிகப்பெரிய பில்லராக இருந்தே எனக்கு சப்போர்ட் பண்ணேன் மதன் சார், அவர் இல்லைன்னா வந்து இந்த இந்த ஃபங்க்ஷனே இந்த அளவுக்கு இந்த மாதிரி பெருசாக நடந்திருக்காது. ஸோ தேங்க்ஸ் மதன் சார். அப்புறம் ஸ்கிரிப்டை ஆரம்பித்தோம். எனக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய ஃபஸ்ட்டு பெரிய ஒரு சவால் என்னென்னா படத்தோட முக்கியமான, ஏன்னா படம் வந்து ஃபீமேல் சென்ட்ரிக், எல்லா அரண்மனையிலையும் பார்த்தீங்கன்னா 2 ஹீரோயின் இருப்பாங்க, ஃபீமேல் ஓரியன்ட். பெரிய சவாலாக முதல்ல இருந்தது வந்து இந்த ஹீரோயின் கேரக்டரில் யார் வரப்போகிறாங்க, 2 ஹீரோயினில் ஒரு ஹீரோயின். ஏன்னா வழக்கமான ஹீரோயின் கேரக்டர் அது கிடையாது, ரொம்ப சவாலான கேரக்டர், ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட். அப்புறம் அந்த கேரக்டர்கிட்ட பெரிய சவால் என்னென்னா அந்த கேரக்டரை பார்க்கும்போது பயமும் வரணும் பரிதாபமும் வரணும். இட் ஷுட் பி ஸ்கேரி அட் த சேம் டைம், இட் ஷுட் பி வெரி சென்டிமெண்டல் அட் த சேம் டைம். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த கேரக்டர் குழந்தைக்கு ஒரு அம்மா. இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு ஒரு சவாலான கேரக்டர் அம்மாவாக நடிக்கிறதுக்குன்னா எந்த ஹீரோயினும் வந்து கொஞ்சம் யோசிப்பாங்க. ஆனால் தமிழ்நாட்டை கேட்டோன்னே முதல் வேலையாக வந்து அவங்க லைன் கேட்டோன்னே ஷி வாஸ் ஸோ மச் இன்ட்ரெஸ்டட். எனக்கு உண்மையே ஆச்சரியமாக இருந்துச்சு, தமிழ்நா ஒத்துக்கிட்டோன்னே. ஃபென்டாஸ்டிக்காக பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். நானே எனக்கு வந்து பொதுவாக வந்து நான் படம் பண்ணி ஆர்டிஸ்ட்டை பார்த்ததில் படத்துக்கு முன்னாடியே காட்ட மாட்டேன். ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு ஃபோன் பண்ணி இந்த படத்தில் நீங்கள் நல்லா நடிச்சிருக்கீங்களோ அந்த மாதிரி இன்புட்லாம் கொடுத்ததே இல்லை. ஃபஸ்ட் டைம் நான் தமிழ்நாடு இந்த படத்தோட ஸ்டில்ஸ் அனுப்பிச்சு யூ ஷாக்ட் ஆல் ஆஃப் அஸ் அப்படின்ட்டு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சேன்.
ஏன்னா படம் பார்த்து க்ரூ இருக்கிற டெக்னீஷியன்ஸ் வரைக்கும் எல்லாருமே வந்து ஆச்சரியப்பட்டது தி அதர் சைட் ஆஃப் தமன்னா அப்படிங்கிறத பார்த்து. ஏன்னா ஆடியன்ஸ்க்கே வந்து இந்த தமன்னா புதுசாக இருப்பாங்க. தமன்னாவை கமர்ஷியல் ஹீரோவாக பார்த்துருக்கோம், ஃபைட்டிங் ஹீரோயினாக பார்த்துருக்கோம், பட் இது வந்து மோர் சென்டிமெண்டல் எமோஷனல் ஹீரோயினாக பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக பார்த்தது வந்து இந்த படம் தான். இன்னும் சொல்ல போனால் இப்போ நீங்கள் ஒரு சாங் பார்த்தீங்க, ஆக்சுவலாக வந்து அந்த சாங்கே நான் படத்துலேயும் தூக்கலாமான்னு நான் யோசித்தேன் ஒரு செகண்டு. ஏன்னா அந்த படம் பார்க்கும்போது அந்த தமன்னாவோட கேரக்டர் இந்த கிரியே இம்பேக்ட் இட்ஸ் கிரியேட்ஸ் நமக்குள்ளே அவ்வளோதான் இருந்துச்சு. ஸோ தமன்னா அப்படி ஒரு கிரியேட் இம்பேக்ட் பண்ணிவிட்டு எண்டில் வந்து டக்குன்னு ஒரு மாஸ் சாங் போடணுமான்னு யோசித்தேன். அப்புறம் ராஷிக்கு நான் என்ன திட்டுவாங்கன்ட்டு அந்த சாங் அப்புறம் பண்ணிட்டேன். அந்த அளவுக்கு தமன்னாவோட கேரக்டர் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. தேங்க்ஸ் தமன்னா. உங்கள் எல்லா படத்துலையும் வந்து ஒரு லீட் ஆர்டிஸ்ட் ஒருத்தர் இருப்பார், சித்தார்த் ஆர்யா, சித்தார்த் ஆர்யா வினய் அந்த மாதிரி இல்லையே? அப்படி இல்லை, ஆக்சுவலாக இந்த படம் நான் ஆரம்பிக்கும் போது எனக்கு இதில் நடிக்கிற ஐடியா இல்லை ஒரிஜினலாக பார்த்தேன். அதனால் என்ன பண்ண ஸ்கிரிப்ட் பண்ணும் போதே வந்து மேல் கேரக்டர் ஒன்றே ஒன்று தான் இருந்துச்சு. அப்படி தான் ரொம்ப ஆரம்பித்தேன் நான் ஸ்கிரிப்ட் ஃபுல்லாக முடிக்கும் போது. ஆக்சுவலி ஒரிஜினலாக வந்து ஒரு ஹீரோ தான் நடிக்கிறதா இருந்துச்சு, அவர் யாருன்னு தெரியும், மிஸ்டர் விஜய் சேதுபதி. பட் கொஞ்சம் டேட் கொஞ்சம் சின்ன இஷ்யூ ஆச்சு, அவரும் ரொம்ப ஃபீல் பண்ணார். நான் ஏன்னா அந்த குறுகிய காலத்தில் எல்லோரும் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம், வி ஆர் போத் லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஒர்க் வித் ஈச் அதர். பட் சின்ன ஒரு டேட் கிளாஷாக இருந்துச்சு. அந்த டேட்டு மாற்றினா இங்கே இருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட்டும் ஆல்ரெடி நாங்கள் டேட் வாங்கி வச்சிட்டோம் ஃபைனல் பண்ணுறதுக்கு. ஸோ டேட் மாற்ற முடியாத ஒரு சுச்சுவேஷனாக இருந்துச்சு. அதனால் டக்குன்னு ஆரம்பிக்கும் போது என்னால் வேறு ஹீரோ தேட முடியாத சுச்சுவேஷன், அதனால் நானே பண்ணிட்டேன். இன்னொன்று ப்ரொடியூசர் ஏசி சண்முகம் சார் வந்து அதில் கொஞ்சம் பர்ஃபெக்ட் ரொம்ப பர்டிகுலராக இருந்தார். ஏன்னா அரண்மனைங்கிறது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃப்ரான்ச்சைஸ்லையும் இப்போ இங்கே மட்டும் இல்லை மற்ற லாங்குவேஜ்லேயும் போகும்போது அங்கே எல்லாத்துலேயும் ஒரு காமன் ஃபேஸ் தான் நான் இருந்தேன். ஸோ இந்த படத்தில் அந்த அந்த பப்ளிசிட்டியில் நான் இல்லைன்னா அது தப்பாக இருக்கும்ட்டு எல்லாருமே ஃபீல் பண்ணாங்க. ரைட் ஃப்ரம் மை அதர் லாங்குவேஜ் பையஸ்லேருந்து தயாரிப்பாளர் ஏசி சண்முகம் சார், ஏசிஎஸ் அருண்குமார் சார் எல்லாருமே ஃபீல் பண்ணாங்க. ஸோ அதனாலேயும் ஒரு காரணம். ஸோ அதனால தான் இன்னொரு மேல் கேரக்டர் இல்லை. பட் எனிவே வந்து இது வந்து ஃபீமேல் சென்ட்ரிக் மூவி தான் அரண்மனை. ஸோ மோர் தென் ராஷிகனா அண்ட் தமன்னா வந்து அதை மோர் தென் அதை வந்து கரெக்டாக இது பண்ணிட்டாங்க. சுந்தர் சார், ட்ரெய்லர் நல்லா இருக்கு, ரொம்ப கிராண்டியராக இருக்கு, வாழ்த்துக்கள். மற்ற மூணு பார்ட்டோட இதில் என்ன சார் ஸ்பெஷல், சிஜி தவிர என்ன கண்டென்ட் வைஸ்? சார் மற்ற படம் எல்லாத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த எனிமிட்டி, நான் அப்படியே ஸ்பீச்சில் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு எனிமிட்டி பேஸ் பண்ணி தான் இருந்துச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் படத்தில் பார்த்தீங்கன்னா அன்சிகா கேரக்டர் பார்த்தீங்கன்னா அவங்க காதல் நிறைவேறதுக்கு முன்னாடியே கொண்டுருவாங்க, ஸோ அதனால் வர்ற இது. செகண்ட் பார்ட்டில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அன்சிகா வந்து அவங்க குடும்பத்துக்கு அகேன்ஸ்டாகவே ரிவெஞ்ச் எடுப்பாங்க. தேர்ட் பார்ட்டில் ஆண்ட்ரியா வந்து அவங்க குழந்தைக்கு வாழ்வு கொடுக்க முடியாமல் செத்துருவாங்க, அந்த வெஞ்சன்ஸுக்கு வந்து ரிவெஞ்ச் எடுப்பாங்க மாதிரி ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸ் வச்சு தான் அந்த மூணு பார்ட் இருந்துச்சு. பட் இந்த பார்ட் அப்படி இருக்காது. நான் ஸ்பீச்சில் சொன்ன மாதிரி ஒரு ஒரு வேற ஒரு பேக்ட்ராப்பில் அந்த கதையை சொல்லியிருக்கோம். அது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருக்கும். ஒரு ஒரு அந்த மாதிரி ஒரு கெட்ட சக்திக்கும் ஒரு தாய்க்கும் நடக்கிற ஒரு போராட்டம் மாதிரி இந்த படத்தில் பேச வரும். ஸோ அந்த விஷயத்தில் வந்து டோட்டலாகவே நீங்கள் அரண்மனை 1, 2, 3 பார்ட்டுக்கும் 4க்கும் பெரிய கான்ட்ராஸ்ட் இருக்கும் நான் நம்புகிறேன். அதாவது நாங்கள் நம்பி எடுத்திருக்கோம், ஆடியன்ஸ் பார்த்து அது சொல்லணும் அவங்களுக்கு பிடிச்சிருக்கான்ட்டு அந்த நம்பிக்கை எடுத்துருக்கோம். ஃபுல்லாகவே ஒரு வித்தியாசமான அரண்மனை நீங்கள் பார்க்கலாம் விஷுவலாக. இன்றைக்கி எல்லாருமே நாங்கள் க்ரீனில் உட்காந்துருக்கோம். அது காரணமே பார்த்தீங்கன்னா இந்த படம் ஃபுல்லாகவே வந்து ஒரு க்ரீனரியா, அதாவது ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு ஊர், காட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு அரண்மனை, காட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷன், காட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு கோயில், ஃபுல்லாகவே அந்த க்ரீன் பேக்ட்ராப்பில் இருக்கும். ஸோ அதனால தான் அந்த அந்த ஒரு சிம்பாலிக்காக தான் எல்லாம் க்ரீனில் இருக்கும். ஸோ இட் வில் பி ஒரு விஷுவலாகவும் ரொம்ப பிரமாண்டமாக இருக்கும். ஸ்கிரிப்ட் சைட்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு சேஞ்ச் இருக்கும். சுந்தர் சி சார், பெரும்பாலும் வந்து தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த சீக்வல் இல்லைன்னா ஃப்ரான்ச்சைஸில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்ததில்லை, 1, 2, 3 வந்திருந்தாலும் அந்த அளவுக்கு. பட் உங்களுக்கு வந்து 4th சீக்வல் வரைக்கும் வந்து அந்த ஃப்ரான்ச்சைஸியில் வந்திருக்கீங்க. பட் எல்லாமே இது வரைக்கும் போன மூணுமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, திஸ் இஸ் த 4th. உங்களுக்கு அந்த தைரியம் எப்படி இருந்துச்சு? வாட் மேட் யூ டு டூ திஸ் சார்? எப்படி எந்த அளவுக்கு சார்? அது ப்ரீவியஸ் படம் தான் அந்த தைரியத்தை கொடுக்குது. அதை நான் அப்படியே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் பார்ட் 1 தான் வந்து செகண்ட் டூ இருக்கிற தைரியத்தை கொடுத்துச்சு. அதே மாதிரி தான் அடுத்தடுத்த பார்ட்டும். ஈவன் பார்ட் 3 கூட பார்த்தீங்கன்னா ஒரு டெலிகாஸ்ட் ஆகும்போது கூட வந்த எல்லா அதாவது சோகால் இட் மூவிஸ் தான் கூட வந்துச்சு. அந்த படங்கள்லாம் சேர்த்து வாங்கின டிஆர்பியை விட அரண்மனை 3 வந்து அதிக நம்பர் வாங்கி கொடுத்துச்சு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃப்ரான்ச்சைஸாக இருந்துச்சு. ஸோ அந்த சக்ஸஸும் இப்போ நான் எங்கே போனாலும் என்ன நான் அதிகமாக எதிர் நான் ஃபேஸ் பண்ணுற கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா அடுத்த அரண்மனை எப்போன்னு தான் கேட்பாங்க. எஸ்பெஷலி லேடிஸு, குழந்தைங்க, சின்ன பசங்க எல்லாருமே கேட்பாங்க.
ஸோ அதுவே ஒரு பெரிய ஒரு விட்டமின் டானிக் மாதிரி இருந்துச்சு. ஸோ தட் இஸ் அ ரீசன் ஃபார் த ஃபோர். சார் சுந்தர் சி சார், அரண்மனை சார், இங்கே சார் அரண்மனையை விட்டு வெளியே வர மாட்டேங்கிறீங்க. ராஜாவாக இருக்கிறது சௌகரியமாக இருக்குங்கிறதுனாலயா, இல்லை ராணிகளை மட்டும் மாற்றிட்டு நம்மளே ராஜாவாக இருக்கலாம்ங்கிற எண்ணத்தினாலயா? கேட்க நல்லா தான் இருக்குது. அப்படி இல்லை, ஆக்சுவலி நடுவில் நிறைய படம் பண்ணிட்டு தானே சார் இருக்கேன். நீங்கள் ஒரு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அரண்மனை ஒன்று வந்து ஐ திங்க் 2013 வந்துச்சு, இப்போ 2024 வந்து ஃபோர்த் பார்ட் வருது. இதுக்கு நடுவில் நான் ஒரு கிட்டத்தட்ட இப்போ 7-8 படத்துக்கு மேலே நான் பண்ணியிருக்கேனே, கலகலப்பு பண்ணேன், தீய வேலை செய்வோம், நிறைய படங்கள் நான் பண்ணியிருக்கேன். பட் நீங்கள் கேட்குறது அது ஒரு வகையில் அரண்மனை வந்து ஒரு ரொம்ப ஒரு வசதியான ஃப்ரான்ச்சைஸ். உண்மையை சொல்ல போனால் எனக்கு வந்து நான் யார் வாசலையும் போய் எந்த படத்துக்காக யார்ட்டையும் போய் நின்றதே கிடையாது. நான் என்ன நம்பி படம் எடுக்கிறேன், எனக்கு பிடிச்சவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணுறேன். அப்படி இருக்கும்போது வந்து அரண்மனை வந்து எனக்கு ரொம்ப ஒரு கம்ஃபர்ட் ஜோனாக இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி அடிஷனல் அட்வான்டேஜஸ் ராணிகள் இருக்காங்க சார். அதே மாதிரி சார் சுந்தர் சார், அதே மாதிரி ஒரு பெரிய பெரிய நடிகைகள் ஒரு 2-3 ரவுண்டு வந்துட்டு கொஞ்சம் அவங்க பிரேக் எடுத்துக்கலாம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறப்போ உங்கள் படத்தில் வந்து திருப்பி அவங்க அடுத்த ரவுண்டை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஒரு சூழல் வருது. இது வந்து நீங்கள் வந்து நடிகைகளுக்கெல்லாம் ஒரு வேடந்தங்கள் மாதிரி இருக்கிறதா எனக்கு தோணுது. ஒருவேளை மேடமும் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு அந்த மாதிரி அவங்கள சார்ந்தவங்களுக்கு நம்ம சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த மாதிரி படங்கள், ஏன்னா நல்லா ஓடவும் செய்யுது அந்த படங்கள், அப்படி ஒரு ஃபீல் உங்களுக்குள்ளார இருக்கோ? இல்லை அப்படி எதுவும் இது வரைக்கும் நான் நினச்சது இல்லை. அப்படி ஏதாச்சும் என் படத்தால் வந்து ஒரு ஐப்பு மாதிரி வந்துச்சுன்னா வந்து ஆண்டவனுக்கு நன்றி தான். சுந்தர் சார், மணி ஹியர், congratulations. Tell us about how much time you spent and the firms that were involved. Is it India la kuduthingla illadi was it done abroad? Yes sir, enakku thanks for the question. The vishayatha na vandha en speech la vittuten, so neenga kettadhukku romba thanks. Point number 1 vandu neenga sonna mari this folklore was based in Assam, but the story is not based in Assam. ஸோ அது ஒரு கதையில் சின்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நாட்டாக இருக்கும் அந்த விஷயம். ஸோ நீங்கள் கேட்ட கேள்வி படத்தில் ஒரு கரெக்டான பதில் இருக்குது ஒன்று. செகண்ட் வந்து எனக்கு சில விஷயங்கள்லாம் ரொம்ப ஒரு பிடிவாதமாக இருப்பேன். அதாவது ஒரு விஷயம் என்னென்னா, மக்கத்தில் எம்ஜிஆர் சாங்கில் கேட்குற மாதிரி, என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில்ங்கிற மாதிரி, நம்ம ஊரில் இல்லாத டேலண்ட் எங்கேயுமே கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபாரின் ஹாலிவுட் மூவிஸ் எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா இங்கே தான் சிஜி ஒர்க் கொடுத்து பண்ணுறாங்க, ஆனால் கம்பெனிஸ் பேர்லாம் அவங்க மேலே தான் வருது. இந்த படம் முழுக்க முழுக்க எனக்கு என்னென்னா ஒரு விஷயத்தில் குறி ரொம்ப உறுதியாக இருந்தேன். இந்த படத்தில் பண்ணுற சிஜி ஃபுல்லாகவே நம்ம ஊரில் தான், நம்ம ஊர் டெக்னீஷியன் வச்சு பண்ணவங்களும் நம்ம குறியாக இருந்தேன். படம் பார்த்து நிறைய பேர் என்ன கேட்டாங்க, நீங்கள் கேட்டமே நீங்கள் பார்க்காம கேட்டீங்க, நான் பார்த்தவங்க கூட சில பேர் கேட்டாங்க, எந்த கண்ட்ரியில் பண்ணீங்க, எந்த கம்பெனியில் பண்ணீங்க? இது முழுக்க முழுக்க நான் சென்னையில் தான் நம்ம ஊர் டெக்னீஷியன் வச்சு பண்ணேன். அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் அந்த கிளைமாக்ஸ்லாம் சில போர்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து இந்த படத்தோட முக்கியமான சக்ஸஸ்ஃபுல்லான விஷயம் நாங்கள் சிஜியில் பார்த்த விஷயம் என்னென்னா, நிறைய இடத்துல உங்களுக்கு எது சிஜி எது ரியல்னு ஃபீல் பண்ண முடியாத அளவுக்கு ஒர்க் இருக்கும். ஸோ அதுவே இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ தமனா ராஷிகனா சாங் பார்த்தீங்க, அந்த சாங்கில் கிட்டத்தட்ட பேக்ரவுண்டில் ஒரு 70% வந்து சிஜி தான். ஸோ அதுதான் அதில் படத்தில் பெரிய ப்ளஸ் பாயிண்ட். மறுபடியும் அதே தான் சொல்கிறேன், என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் மாதிரி நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி டேலண்ட் எங்கேயுமே கிடையாது. ஸோ நம்ம ஊர் டேலண்ட்டை வச்சே வந்து வீ கேன் கிவ் சச் அ வண்டர்ஃபுல் ரிசல்ட். சுந்தர் சார், தேங்க்யூ சார். யோகி பாபு சார் இன்னைக்கு பாலிவுட்லேருந்து ஹாலிவுட் வரைக்கும் பிஸியான ஆர்டிஸ்ட், அவரை வச்சு எப்படி ஷூட் பண்ணீங்க, எத்தனை நாள் கால் ஷீட்டு, அவர் எப்படி பர்ஃபார்மன்ஸ் படத்தில் அவரோடது? யோகி பரிதாபமாக என்கிட்ட மாட்டிகிட்ருக்காரு. யோகியை பொறுத்தவரை என்ன, யோகிட்ட நான் டேட் கேட்க மாட்டேன், சொல்லுவேன் யோகி அடுத்த மாதம் 12ஆம் தேதியிலேருந்து ஒரு 18ஆம் தேதி வரைக்கும் வந்துருங்க யோகி அப்படின்னா. அவர் ஏதோ போன ஜென்மத்தில் என்ன கடன்பட்டாரா என்னன்னு தெரியல, எந்த ஷூட்டிங்காக இருந்தாலும் கஷ்டப்பட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டு வந்துடுவார். இப்போ கூட வந்து அடுத்த ஒரு படம் பண்ண போகிறோம், இப்போ தான் இங்கே தான் பேசிகிட்டு இருந்தேன், யோகி 18ஆம் தேதி ஆரம்பிக்கிறோம் அப்படின்ட்டு. ஐயோ முடியாது, கஷ்டம், அந்த ஷூட்டிங்லாம் பதிலே இருக்கு, அந்த வார்த்தையே இல்லை. சரி சார், எதுனீங்க சார், வரணும் சார், வந்துடுறேன் சார், இவ்வளோ தான். ஸோ அது ஏதோ பூர்வஜென்ம பந்த மாதிரி ஆகி போச்சு எங்கள் ரெண்டு பேருக்கும். கேப் கேட்டுங்க, கேப் கேட்டுங்க, அதுதான் மேட்ரு, விடுங்க, அதுதான் பதில், அவ்வளோதான் விடுங்க. சந்தேசி சார், அரண்மனை 4 எப்பவுமே வந்து அரண்மனைனாவே ரெண்டு ஹீரோயின் கூட வந்து கண்டிப்பாக வந்து குஷ்பு மேடம் இருப்பாங்க, ஏன் கம்பல்சரி அவங்க வராங்களா, இல்லை வந்து நீங்கள் எடுத்துக்கிறீங்களா, இல்லை நீங்கள் வந்து தான் ஆகணுன்றாங்களா, சண்டை போடுறாங்களா?
அது ஒரு அரண்மனையாக தான் உனக்கு இருக்கிற முன்னாடி இருக்கிற பெரிய சவால் என்னென்னா, நான் ஏற்கனவே சொன்னது தான், நான் மோல்தரையா வந்து ரஜினி சார் படம் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்போ வந்து நான் நினச்சிக்குவேன் மனசில் இருக்கிறதுலே ஈஸி வந்து ரஜினி சார் வச்சு படம் பண்ணுறது தான், என்ன ஒரு நாலு ஃபைட் வேணும், கமர்ஷியல் விஷயம்லாம் வேணும், படம் பண்ணிடலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருப்பேன். பட் ரஜினி சார் படம் கமிட் பண்ணி நான் பண்ணும்போது தான் தெரிஞ்சுது அது எவ்வளோ கஷ்டம்னு. ஏன்னா ரஜினி சார் வச்சுட்டு அவர் ஃபார்முலா தாண்டி வெளியில் வர முடியாது, ஆனால் அதே மாதிரி பண்ணாமல் இன்னும் கொஞ்சம் பெருசாக பிரம்மாண்டமாக வித்து அவர் பண்ண மாதிரி பண்ணணும், ஆனால் வேறு மாதிரி பண்ணணும். இது வந்து ஒரு பெரிய சவால், ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதே தான் அரண்மனை சீரீஸும். அரண்மனை சீரீஸில் பார்த்தீங்கன்னா மக்கள் எதிர்பார்க்குற விஷயம்லாம் நிறையா இருக்குது, அதெல்லாம் இருக்கணும், ஆனால் அவங்க எதிர்பார்க்கறதுக்கு மேலே இருக்கணும், ஒரு மாதிரி இருக்கணும், ஆனால் ஒரே மாதிரி இருக்கக்கூடாது. அந்த ஒரு மாதிரி இருக்கிற விஷயத்தில் முக்கியமான விஷயம் என் ஒய்ஃபும் கூட ஒரு சென்டிமெண்ட்டாக வந்து இன்னொன்று, அவங்க என்னோட படத்தில் கெஸ்ட் ரோல் நடித்த படம், என் படம் ஹீரோ நடித்த படமாகட்டும் கெஸ்ட் ரோல் நடித்த படம் எல்லாமே வந்து நல்லா வெற்றி பெற்றிருக்கு. ஸோ அதுவும் ஒரு வீட்டில் சொல்லி பயமுறுத்துவாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு முக்கியமான காரணம். ஐ மீன் டெஃபினெட்லி ஒன் வாஸ் சுந்தர் சி சார் டைரக்டிங் திஸ் ஃபிலிம், பிகாஸ் வீவ் டன் ஆக்ஷன் டுகெதர் பிஃபோர். அண்ட் இந்த கதை கேட்கும்போது ஐ ஜஸ்ட் ஃபெல்ட் இட் வாஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அண்ட் சுந்தர் சி சார் சொன்ன மாதிரி நாங்கள் படம் எடுக்கும்போது ஒரு கம்ஃபர்ட், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு நம்பிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் சார் கூட ஆக்சுவலி ஐ திங்க் ஹீஸ் ஒன் பர்சன் நான் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக சொல்ல முடியும் தட் ஈவன் இஃப் ஐ டோன்ட் ஹியர் த ஸ்கிரிப்ட் ஐ நோ தட் சார் ஒரு நல்லா படம் எடுப்பாங்க, அதில் ஒரு நல்ல மெசேஜ் இருக்கும், ஆனால் ஒரு என்டர்டெய்னிங் ஃபார்மேட்டில் இருக்கும். அண்ட் ஐ திங்க் தேட் ஹஸ் பின் மை கோர் ரீசன் ஃபார் பீயிங் இன் த மூவிஸ். நீங்கள் எந்த விஷயம் சொன்னாலும் அது என்டர்டெய்னிங் இல்லைன்னா அது ஆடியன்ஸ்க்கு கரெக்டாக சேர முடியாது. ஸோ ஐ திங்க் ஹீ சம்படி ஹூ அண்டர்ஸ்டாண்ட்ஸ் இஃப் யூ வாண்ட் டு ஆக்சுவலி டெல் அ குட் ஸ்டோரி ஹவு டு மேக் இட் என்டர்டெய்னிங் பட் ஆல்சோ சே சம்திங் வித் இட். Ma'am, apparently when the director spoke, he said that, you know, you were, I mean, you had to go through a difficult schedule because this was a very challenging role and that you had to do a lot of stunts in this film. So, did you actually undergo any particular training? How did you handle the challenge? I think there is a lot of physicality in the film, but it's not what usually comes under the understanding of stunts. It's more, the challenge here was more more emotional for sure. Sir Kurta character na purinjikkuradhukku enakku time paduchu, and I think that was very important that I should understand the character properly before I play it, and I just gave it my best and gave it a piece of my heart. So but I'm very thankful to Sundar C sir for giving me this opportunity, because I'm sure this is definitely going to be my best. Yogi Babu sir mic kudukuren. Yogi sir solunga sir. Sundar C sir padathile Kavandamani enna nadichaaru, Vadivel sir nadichaaru, Sandhana, neenga naalavathu thalamariya nadikireenga. Aamaanga. Aana ippo ulla samipa kaala padangal la naanga theater la siriche romba naal aayidu. Avar padam la vilundu vilundu siripom, vayir olike siripom. Theater la comedy illa, track illa, romba minus aayidchi. அதுக்கு என்ன சென்சாரில் நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க போயிட்டு. ஏன்னா கவுண்டமணி சார் ஒரு நேரத்தில் வந்து டே கோமெடி தலையா அந்த தலையா அந்த தலையா சொன்னார், எல்லாம் சிரித்தோம். இப்போ டேனாலே அது சென்சார்ன்றாங்க, அதை நீங்கள் முதல்ல கரெக்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கரெக்டாகும். தேங்க்யூ. சுந்தர்சி சார், இந்த பேய் படத்தில் பெரும்பாலும் உலக லெவலில் கிளாமரே இருக்க இருக்காது, ஆனால் உங்கள் படத்தில் மட்டும்தான் இந்த பேய் படத்தில் கண்டிப்பாக எல்லா படத்துலையும் ஒரு கவச்சி பாட்டு கவச்சி இருக்கு. இந்த ஃபார்முலாவை நீங்கள் எங்கே கண்டுபிடிச்சிங்க? மீனாட்சி, ஃபஸ்ட்டு இந்த பாட்டுலாம் இருக்கா இருக்குன்னு கேட்கறது நீங்கள் தான். மைக்கை பிடிச்சிட்டு இல்லை, சி அரண்மனை வந்து நான் ஆசை ஃபஸ்ட்டு எடுக்க பிளான் பண்ணது என்னென்னா, வழக்கமாக ஆர்ஆர் படம்னா என்ன இருக்கும், ஒரு பாலடைஞ்ச பங்களா, டார்க்கு, ஒரு பயப்படுத்துகிற மாதிரி ஒரு அழகாக பேய்னாலே ஒரு பயம். நான் இந்த ஃபார்முலா ஐ வாண்ட் டு பிரேக் இட். அரண்மனைனா ஏன் பேய் படம்னா ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கக்கூடாதா, கிராண்டியராக இருக்கக்கூடாதா, நல்ல அழகான ஃபேஸஸ் இருக்கக்கூடாதா, அந்த பேயை வர அந்த ஆர்டிஸ்ட் அவங்களே அழகாக இருக்கக்கூடாதா, இதெல்லாம் தான் காரணம். இன்னொன்று, என்னோடய படங்கள் பேசிக்காக அழகியல், அது படத்தில் நடிக்கிற ஹீரோ ஆகட்டும், ஹீரோயின் ஆகட்டும், கேரக்டர் ஆகட்டும், ஹியூமர் ஆர்டிஸ்ட் ஆகட்டும், யாராக இருந்தாலும் அவங்க எல்லாருமே அழகாக இருக்கணும் தான் ஆசைப்படுவேன். யாரையுமே அது ஒரு கோமாளித்தனமாக ட்ரெஸ் பண்ணுறதோ அசிங்கப்படுத்துறதோ எனக்கு பிடிக்காது. என்னோடய படம் வந்து சார்ட் ஆஃப் ஒரு அழகு அழகான ஒரு ப்ராஜெக்டாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். அப்படி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த சாங் வர்றது இட்ஸ் எ நேச்சுரல் திங்.
சார், யோகி பாபு சார் மாதிரியே இப்போ பாதியும் விடவே மாட்டேங்கிறீங்களே, அவர் போக மாட்டேங்கிறாரா இல்லை நீங்கள் விட மாட்டேங்கிறீங்களா சுந்தர் சி சார்? ஏன்னா நல்லா இருக்குது காம்பினேஷன், ரெண்டு பேர் ஒன்றா இருக்கிறதுல என்னங்க பிரச்சனை? அதனால தான் கேட்குறாரு உங்கள் வாயிலேருந்து. இல்லை இப்போ தான் அதான் தமனா ராஷிகண்ணா யோகி விடிவி எல்லாரு கூடயும் நான் கன்வின்ஸ் படம் பண்ணுறேன். நீங்கள் இருக்கு இந்த ஸ்டேஜில் இருக்கிற எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சந்தோஷ் பிரதாப் மட்டும்தான் இப்போ ஃபஸ்ட் டைம் இது வந்திருக்காரு. இனி அவரும் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் வருவார். எனக்கு அந்த கம்ஃபர்ட் ஜோனுங்கிறது ரொம்ப பிடிக்கும். என்ன புரிஞ்சுக்கிட்ட ஆர்டிஸ்ட் கூட, புரிஞ்சுக்கிட்ட டெக்னீஷியன்ஸ் கூட, ஒன்றும் இப்போ கேமராமேன் ஆகட்டும், ஒர்க் என் கூட ஒர்க் பண்ணுற ப்ரொடக்ஷனில் இருக்கார் பாலகோபி ஆகட்டும், மணி எல்லாருமே பார்த்தீங்கன்னா பிகினிங்லேருந்து என் கூட ஒர்க் பண்ணுறவங்க தான். ஸோ இட்ஸ் நேச்சுரல். விச்சு இருக்கார் என் முதல் படத்துலேயும் என் கூட தான் இருக்கார். ஸோ இட்ஸ் நேச்சுரல் ப்ராசஸ். கோவை சார்ல ஆமாம் உங்களுக்கு தான் ஒரு கேள்வி. கவுண்டமணி சார் முதல் யோகி பாபு வரை உங்களுடைய இந்த காமெடி பயணம் எப்படி இருந்தது சொல்ல முடியுமா? கொஞ்சம் குறிப்பிட்டு ஒவ்வொருத்தரையும். நான் ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் நானாக தான் இருக்கேன். என்ன மாத்துறது வந்து இயக்குநர்கள் கையில் இருக்குது. ஸோ அவங்க எங்கிட்ட என்ன மாதிரி வேலைகள் வேணும்னு கேட்குறாங்களோ அது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் செய்கிறேன். அதுதான் அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் என்னுடைய ட்ராவலுக்கு ஒரு காரணம். மேல் ஆர்டிஸ்ட்டை பற்றி சொல்லுங்கள். அந்த காமெடி நடிகர்கள் உங்கள் கூட நடித்தவங்களை பற்றி, கவுண்டமணி சார் முதல் யோகி பாபு வரை. ஐ எல்லாருமே டேலண்டட் பர்சன்ஸ் அந்தான்னு சொல்கிறேன். இப்போ காமெடியாக வந்து சாதாரணமாக எல்லோரும் டக்குன்னு காமெடி ஆர்டிஸ்ட்னு சொல்லிட்டு வர முடியாது. அவங்களுக்கு தனி திறமைகள் இருந்தால் மட்டுமே தான் அவங்க வந்து மக்களுக்கு நடுவில் அவங்களுக்கு பிடிச்ச நடிகர்களாக வாழ முடியும். அப்படி இருக்கிற பட்சத்தில் கவுண்டமணி சார்லேருந்து இன்றைக்கி யோகி பாபு அவர் வரைக்குமே வந்து உங்களுக்கு பிடிச்சதுனால தான் இப்போ அவரை பற்றி என்கிட்ட கேட்குறீங்க. சரியா, உங்கள் எல்லாருக்கும் அவரை பிடிக்குது இல்லையா? அப்போ அவர்கிட்ட ஏதோ ஒரு திறமைகள் இருக்குது. திறமைகள் இல்லாமல் யாருமே வந்து காமெடி நடிகராக வர முடியாது. நீங்கள் வந்து தேவி படத்தில் வந்து ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கீங்க, அதுலேருந்து இது எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்? தேவிக்கும் எந்தக்கும் இந்த படத்துக்கும் கனெக்ஷனே கிடையாது ஆக்சுவலி. ஐ திங்க் த ஜோனர் இஸ் த சேம், இட்ஸ் அ ஹாரர் காமெடி, பட் அது தவிர கனெக்ஷனே கிடையாது ஒன்றும். தமனா, பெங்கால் டைகர் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த படத்துலேயும் சேர்ந்து ஆக்ட் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் ஸ்டேஜில் பேசும்போது சொல்லியிருந்தீங்க எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட் ராஷிகண்ணா, ஸோ எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ண முடியும் அப்படின்னு. ஸோ வேறு இந்த செட்டில் வேறு யார்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணாத விஷயங்கள் இருக்கா? அவங்க தான் உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்தாங்களா? ஐ திங்க் வில் ஹாவ் டு சீ த ஃபில்ம் பிகாஸ் ஐ மீன் ஐ டோன்ட் நோ த ஒன் ஐ வாண்ட் டு ஆட் சம்திங். தி திங் இஸ் ராஷி நானும் கண்டிப்பாக இது இந்த படத்துக்கு அப்புறம் நிறையா பேர் நமக்கு மெனி மோர் காம்பினேஷன் இல்லை ஹீரோஸ்க்கு இப்படி காம்பினேஷன் இருக்கும் அந்த மாதிரி ஐ எம் ஹோப்பிங் இந்த படத்துக்கு அப்புறம் நாங்கள் ரெண்டு பேருக்கும் காம்பினேஷன் வச்சுக்கிட்டு இன்னும் நிறையா படங்கள் எடுப்பாங்க. பிகாஸ் ஐ திங்க் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் போத் ஆஃப் அஸ் ஆர் வெரி செக்யூர் ஆக்டர்ஸ். அண்ட் ராஷியோட ஜேர்னி நான் பார்த்துருக்கேன், ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது. ஏன்னா இந்த மேடையில் வந்து இவ்வளோ தமிழ் பேசுறது, இவ்வளோ அவங்களோட டெடிக்கேஷன், அவங்களோட ஃபிட்னஸ் பற்றி இருக்கலாம், அவங்களோட பேசுகிற டைலாக்ஸ் பற்றி இருக்கலாம், அந்த மாதிரி டெடிக்கேஷன் நான் பார்த்ததே இல்லை இந்த ரீசன்ட் டைம்ஸ். இட் மேட்சஸ் ஹர் தட் நாட் ஈவன் த்ரூ நோ ஐ திங்க் ஷீ இஸ் ஸோ மச் ஆஃப் ஹர் ஓன் அண்ட் ஐ கெட் இன்ஸ்பயர்ட் பை ஹர். அண்ட் வென் வி டிட் அ ஃபிலிம் டுகெதர் அப்போது ஜென்வனாக ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு. அண்ட் அஃப்கோர்ஸ் யூனோ வேர் நாட் லைக் சட்டி படிஸ் வி டோன்ட் டாக் எவ்ரி டே. But whenever we meet, ஒரு ரொம்ப ஃபாண்ட்னஸ், ஒரு கம்ஃபர்ட், ஒரு ஒரு லேயரே எல்லாமே பேச முடியும் அந்த மாதிரி ஒரு பர்சன் ஷி இஸ். ஸோ வி டோன்ட் ஹாவ் எனி இன்ட்ரெஸ்டிங் அனெக்டோட்ஸ் ஃப்ரம் த ஃபில்ம், பட் ஆக்சுவலி ஷேர் அ வெரி ஸ்ட்ராங் பாண்ட் வித் ராஷி.